தாங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். கோவைக்கு வர இருக்கக்கூடிய பிரதமர் மோடி வாகன பேரணி நடத்த இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி வாகன பேரணி நடக்க இருந்ததாக இருந்த சூழலில் காவல்துறை அதற்கு அனுமதியை மறுத்திருக்கிறது. அதற்கான விளக்கத்தையும் காவல்துறை தற்பொழுது கொடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், பிரதமர் மோடியின் வாகன பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஏன் என்று கோவை காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. என்ன விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள்? பூங்குழலி, மொத்தம் ஒரு 5 முக்கியமான காரணங்களை கொடுத்து அவர்கள் இந்த அனுமதி, அதாவது பிரதமர் 18 கோவைக்கு அந்த ரோட் ஷோ, கவுண்டம்பாளையம் பகுதியில் இருந்து ஆரஸ்புரம் தபால் நிலையம் வரையிலான அந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுத்திருக்கின்றனர். அந்த 5 முக்கியமான காரணங்களில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது எது என்று பார்த்தோம் என்றால், பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு நுண்ணறிவு தகவல்கள் மற்றும் மத்திய மாநில நுண்ணறிவு வாயிலாக தொடர்ந்து எச்சரிக்கை குறிப்புகள் பெறப்பட்டு வருகிறது. அதன் அந்த நுண்ணறிவு தகவலின் அடிப்படையில் பிரதமருக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மத ரீதியிலான தீவிரவாதிகள் அமைப்புகள் சார்ந்த அச்சுறுத்தல்கள் இருக்கக்கூடியது. இதன் காரணமாக இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோ போன்ற விஷயங்களுக்கு வரும்போது டிஎஃப்எம்டிகளை பொருத்தியும் HMHD உள்ளிட்ட வெடிகுண்டு கண்டுபிடிப்பு கருவிகளை துணை கொண்டும் பரிசோதிப்பது என்பது, அதாவது சாலை மார்க்கமாக ஒரு 4 கிலோமீட்டருக்கு தொலைவிற்கு இந்த இருபுறமும் ஒவ்வொரு தனிநபரிடமும் இது போன்ற சோதனைகள் என்பது நடத்துவது வந்து சிக்கலாக இருக்கும். ஏற்கனவே அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருக்கிறது என நுண்ணறிவு பிரிவினர் கூறிக்கொண்டிருக்கும் சூழலில் இது ஒரு பிரச்சனையாக இருக்கும் என கூறுகின்றனர். இன்னொரு முக்கியமான தகவலாக அவர்கள் சொல்லியிருப்பது என்னவென்றால், மத ரீதியிலான உணர்வு மிக்க நகரமாக கோவை இருக்கிறது, அதாவது கம்யூனலி சென்சிட்டிவ். ஏற்கனவே மத ரீதியிலான பிரச்சனைகள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு பல்வேறு இடங்களில் அவை புலன் விசாரணை இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஒரு அனுமதி என்பது சிக்கலானதாக இருக்கும் என கூறியிருக்கின்றனர். அடுத்ததாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இது போன்ற முன்பு இதுக்கு போல எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்கும் ரோட் ஷோ நடத்துவதற்கு பொதுமக்களை சந்திக்கும் நிகழ்விற்கும் இதுவரை நாங்கள் அனுமதி வழங்கியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர அந்த ரோட் ஷோ நடக்கக்கூடிய இடமானது அந்த கவுண்டம்பாளையம் பகுதியிலிருந்து ஆரஸ்புரம் வரையிலான இடம் என்பது ஒரு ரொம்ப ஒரு கமர்ஷியலான ஏரியாவும் சொல்லலாம். அதே சமயம் அரசு மருத்துவமனைகள், பல தனியார் மருத்துவமனைகள் அதிகமா இருக்கு, கல்லூரிகள் போன்றவை அதிக அளவில் இருக்கக்கூடிய சூழல்ல அங்க பீக் அவர்ஸ்ல வந்துட்டு பொதுமக்களுக்கு கொஞ்சம் அந்த சிக்கல் என்பது இருக்கும். பாதுகாப்பு அப்படிங்கறது தாண்டி பொதுமக்களுக்காக அந்த அசௌகரியம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு மெயினான ஒரு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தற்போது இந்த 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல அந்த 18ஆம் தேதியும் தேர்வுகள் இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல மாணவர்கள் தேர்வுகளுக்கு தயாராகியும் தேர்வுகளை எழுதியும் வரக்கூடிய சூழல், இந்த பிரதமர் வர கூடிய சமயங்கள்ல இருபுறமும் அவங்க வந்து மாவட்ட பாஜக தளத்துல வந்து நிகழ்ச்சியில் நடத்துவதற்கு இந்த ஒரு பேனர்கள் வைப்பதாகட்டும் அல்லது இந்த ஒளிப்பெருக்கிகள் கட்டுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஈடுபடும் போது அது ரீதியிலான மாணவர்களுக்கும் சில வித பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி, இப்போ தற்போதைக்கு இந்த 5 முக்கியமான காரணங்களை சொல்லி கோவை மாநகர காவல்துறை இப்போ அவங்களுக்கு அனுமதி மறுத்திருக்காங்க. பாஜக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயர் நீதிமன்றத்துக்கு நாங்க போக போறோம், அதுல இருந்து வரக்கூடிய முடிவுகளை பொறுத்தா எதுவுமே செய்வோம், எங்களுக்கு பாஜக மேலிடத்திலிருந்து இதுவரை அனுமதி மறுக்கப்பட்ட ரோட்டோ இல்ல அப்படிங்கிற ஒரு தகவல் எங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லல, அதனால நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல இருக்கதான் போறோம். 90% மேலாக அனுமதி மறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பாஜகவினர் நம்பினாலும் மீதி இருக்கிற அந்த குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நாங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கணும், எங்களோட ப்ரிப்பரேஷன் நாங்க எப்படி தயாராகுமோ அதை நாங்க செய்து கொண்டே இருப்போம், உயர்நீதிமன்றத்திலிருந்து எங்களுக்கு ஒரு தக்க பதில் கிடைக்கும் பட்சத்துல நாங்க இந்த ரோட் ஷோவுக்கு பர்தரா தயாராகிட்டு தான் இருப்போம் அப்படிங்கறத பாஜக தரப்புல சொல்லியிருக்காங்க. பூங்குள்ளி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. பிரவீன், தாங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.